வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தாய் தமிழ் உறவுகளுக்கும், குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு எய்மின் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த வீடியோவில் நம்ம பதிவிட இருக்கின்றோம். எஸ், ஒரு பெரிய ஒரு நூற்றாண்டு கணக்கில் நடைபெற வேண்டிய ஒரு ஆரோக்கிய மாற்றத்திற்கும், ஒரு சந்ததியை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு வேலையும் நமக்கு இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழ்வியல் முறைக்குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு எல்லா மருத்துவமனையும் நிரம்பி கிடக்கின்ற சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா போன்ற இந்த வியாதிகளிலிருந்து நம் இனிவரும் சந்ததிகளையாவது காப்பாற்றிக் கொள்வது மிக மிக அவசியம். ஏன்னா என்னுடைய தாத்தாவுக்கு இல்லாத ஒரு வியாதி எங்கள் அப்பாவுக்கு இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு 60 வயசில் வந்த வியாதி எனக்கு 40 வயசில் வருது. அப்படின்னா என் மகனுக்கு அதை விட சின்ன வயசுலேயே வரும். ஸோ இதை குறைக்கிறதுல, இந்த மாற்றத்தை பெரிய அளவில் பண்ணுறதுல விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருவருக்குமே அந்த பங்கு இருக்குது. அதில் விவசாயிகள் நமக்கு உயிராக செயல்பட இருக்கிறார்கள். அது என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கின்றோம். தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். அதில் கொடுக்கப்பட்ட வேண்டுகோளை வந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கு இருக்க வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ்ஜி உங்களுடன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய, நம்ம உட்கொள்ளக்கூடிய இந்த பாலிஸ்டர் ரைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி ஒரு சில சத்துக்கள் நிறைந்தது. அந்த ஒரு சில சத்துக்களுடைய தேக்கம் தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான நோய்களுக்கு காரணம்னு ஏற்கனவே பல வீடியோக்களில் பேசிட்டோம். ஆனால் இப்போ நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, சிறுதானிய உணவின் பயன்பாடுகள். இந்த சிறுதானிய உணவின் பயன்பாடுகள் இன்றைக்கி எல்லோருக்கும் பரவலாக தெரிகிறது. 9க்கும் மேற்பட்ட சத்துக்கள் நிறைந்தது சிறுதானியம். வெறும் 1-2 சத்து மட்டுமே உள்ளது பாலிஸ்டரைஸ். இந்த 9 சத்து உள்ள சிறுதானியங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது, அது வந்து சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, கம்பு, ராகி, இந்த எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிறுதானியம் ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியம், ஒரு நாளைக்கு சாம்பு, ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு வரகு என்ற ரீதியில் ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது வெயிட் கெயின் இருக்காது. தேவையற்ற கொழுப்பு இருக்கிறது, தேவையில்லாமல் மூட்டு தேய்மானது, தேவையில்லாமல் சக்கரச்சத்து கூடுறது, தேவையில்லாமல் ஹார்மோனல் குறைபாடு, தேவையில்லாத குழந்தையின்மை, தேவையில்லாமல் கர்ப்பப்பை நோய்கள், மலட்டுத்தன்மை போன்றவை இல்லாமல் ஒரு சந்ததி உருவாக வேண்டுமென்றால் இந்த சிறுதானிய உணவுகளை கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்து கொண்டாக வேண்டும். இது வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பேசுகிறோம், வீடியோக்களில் பேசுகிறோம். இதை பார்த்து பல நம்மளை மாதிரி பல நிறுவனங்களில் செயல்படுறாங்க. இதை பார்த்து பல பேரும் வந்துட்டு மாறிட்டுருக்கிறாங்க, பயன்படுத்திகிட்ருக்கிறாங்க. ஆனால் இதில் நாம் கண்டுபிடித்த ஒரு நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுதானிய உணவுகளை வாங்கிக்கணும்னு நினச்சாலும் கிடைக்கல எனக்கு. அதுதான் பெரிய சதி. சிறுதானிய உணவுகள் வேணும், எனக்கு சாமரிசி வேணும் சார்னு நினச்சாலும் அவருக்கு கிடைக்காது. வரகரிசி வேணும்னு நினைப்பார், சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவார், ஆனால் அவருக்கு கிடைக்காது, அவங்க ஊரில் கிடைக்காது. அதுக்கு ஒரு மாவட்டத்தின் தலைமையிடத்துக்கு போகணும். அங்கே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் ஸ்டோரோ ஏதாவது ஒரு கார்ப்பரேட் இதில் தான் பாலிஷ் பண்ணின அந்த ரைஸு, அது என்னது சிறுதானியத்தை தான் வச்சுருக்காங்க. இது நம்ம எல்லா நிலையிலையும் இருந்து ஆய்வு செஞ்சிட்டோம். ஆனால் ஒரு சில ஊர்களில், ஒரு சில இடங்களில் நல்லபடியாக வச்சு பராமரிச்சிட்ருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டாவது நடைமுறை சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய விலை. இப்போ நார்மலாக அரிசி சாப்பாடு வந்துட்டு அரிசி 50 ரூபா 55 ரூபா ஒரு விலை கிடைக்குது அப்படின்னா, சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா 70 ரூபாக்கு மேலே தான், 75, 80, 85 பலதரப்பட்ட வகையில் கிடைக்கிறது. ஸோ இதனுடைய விலை அதிகமாக இருப்பதனால நடுத்தர வகை மக்கள் போய் வாங்கி கொள்வதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, ஏன் இதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு காலத்தில் இந்த உணவுகள்லாம் ஏழைகள் சாப்பிட்றதுன்னு தூக்கி போட்ட உணவுகள் தான். நம்ம அப்படி தான் இந்த கார்ப்பரேட் உலகமும் இந்த மருத்துவ உணவு அரசியலும் நம்மளை அப்படி தான் கடந்த 30 வருஷமும் மாற்றி வச்சுருக்கு. உங்கள் தாத்தா சாப்பிட்ட ராகிலாம் ஏழைகள் சாப்பிட வேண்டியது, உங்கள் தாத்தா சாப்பிட்ட கம்பு ஏழைகள் சாப்பிட வேண்டியது, சாமை, தினை, வரகு இது எதுவுமே பயன்பாட்டிலே இல்லாமல் விவசாயத்திலே இல்லாமல் நீக்கின ஒரு பெரிய சதி வந்து நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வேண்டாததாக ஒதுக்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கி பணக்காரர்களின் உணவாக, பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி பயன்படுத்தக்கூடிய உணவுன்ற ஒரு 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 இமேஜை க்ரியேட் பண்ணதில் மிக முக்கியமான பங்கு இருப்பது இந்த உணவு அரசியலுக்கும் இந்த மருத்துவ அரசியலுக்கும் தான். ஸோ அதை நம்ம மாற்றணும்னா ஒன்றே ஒன்று தான், அந்த விலையை குறைக்கணும், எல்லா இடங்கள்லையும் சிறுதானியம் கிடைக்க செய்யணும், எல்லோரும் சிறுதானியங்களை வாங்கணும் முதல்ல. அப்போது விவசாயம் செய்வதிலிருந்து உற்பத்தி செய்வதிலிருந்தே இது நீக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி எந்த மாவட்டங்களுக்கு போனாலும் நீங்கள் வரகு விதைக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை, தினை விதைக்கிறீங்களான்னு கேட்டால் இல்லை. காரணம்னா அது அவங்க பட்டி விதைக்கும் அந்த அவங்களோட லிஸ்ட்லேயே அது இல்லை. ஸோ அது மீண்டும் நம்ம மறு உற்பத்தி செய்ய வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அன்றைக்கி தயவுசெய்து ஒவ்வொரு விவசாயிகளுமே உங்கள் நிலத்தில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்போ 2 ஏக்கர் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 சென்ட் அல்லது 1/2 ஏக்கராவது இந்த சிறுதானியங்களை ஏதாவது ஒன்றை பயிரிடுங்க. முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு இதை பயன்படுத்துங்க.
சாமைத்தினை வரகு, குதிரவாளி பனி வரகு, ராகி, கம்பு எதுவாக இருந்தாலும் சரி, அரிசி பயன்படுத்துகிறீங்க, அது ஏதாவது ஒரு வேளை இதை வந்து கொண்டு வாங்க. ரெண்டாவது சேல்ஸ் பண்ணுங்கள், விற்பனை செய்யுங்க. அது விற்பனை செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் எங்காவது ஒரு நபரினுடைய உணவு பட்டியலில் ஒரு வீட்டில் அது கண்டிப்பாக இருக்கும். அவர்கள் இந்த நோய்கள்லேருந்து விடுவிக்கப்படுவாங்க அல்லது தடுக்கப்படுவாங்க. அவர்கள் சந்ததி வாழும், அதனுடைய பெருமையும் அந்த சந்ததி வாழ்கின்ற புண்ணியமும் அதை விதைத்து உற்பத்தி செய்த உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். ரெண்டாவது இதனுடைய விலை அதிகரிப்பில் வந்துட்டு மிக முக்கியமான பங்கு இந்த இடைத்தரகர்களுக்கு. இந்த இடைத்தரகர் இல்லாமலே நேரடியாக விவசாயிகளே நீங்கள் வந்துட்டு அதை மார்க்கெட் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்க, உங்கள் கையில் இந்த 5-6 சிறுதானியங்கள் இருக்குது, என்னால் அதை விற்க முடியல அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எண்ணையோ அல்லது எய்மே தொடர்பு கொள்ளலாம். அதை உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ நாங்கள் எய்ம் செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறது. இந்த விதைக்கும் காலத்தில், ஆவணி மாதம் விதைக்கிற காலத்தில் உங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு அளவுக்காவது, ஏன்னா அது நன்சை இது கிடையாது, விவசாயம் இல்லை, புஞ்சை விவசாயம் தான். மழையை எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேஸ்ட்டான ஒரு நிலத்தில் போட்டிங்களை கூட வளர்ந்து வரக்கூடியது, மருந்தடிக்க வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியது கிடையாது, அதுவாக தானாக வரக்கூடிய ஒரு ஒரு தானிய வகைகள் தான். ஆகவே தயவுசெய்து இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் சிறுதானியங்களில் ஏதாவது ஒன்றை, பட்டியலிருந்து நீக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் விதைத்து விதை உற்பத்தி பண்ணணும். அதே சமயத்தில் அதை மக்களும் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடணும், பயன்படணும். இன்னொரு சந்ததி வரும்பொழுது இந்த அனைத்து சத்துக்குள்ள நிறைந்த ஒரு சந்ததியாக வலிமையான மக்களாக வர வேண்டும். ஒற்றை உணவை சாப்பிட்டு ஒரே சத்தை வளர்த்து பாதிக்கு மேலான வாழ்க்கையை மருத்துவமனையில் கழிக்கின்ற ஒரு சந்ததி முடிந்து போகட்டும். ஒரு புதிய சந்ததி, நம்மளுடைய தாத்தாவின் தாத்தாக்களுடைய அவர்களைப் போல ஒரு வலிமையான சந்ததி வேண்டுமென்றால் அவர்களுடைய உணவு இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே இதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். மக்களுக்கு வந்துட்டு நல்ல உணவுகளை கொடுப்பதில் விவசாயிகளாகிய உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அதை செய்ய வேண்டுமென்று நானும் எய்ம் உங்களை அன்புடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். நன்றி, வணக்கம்.